உலகத்தில் உள்ள அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் தாரகாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய நாளிலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் விடயம், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் ஜார் ஜார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளினுடைய அர்த்தத்தை நாம் விளங்கிக் கொண்டோமேயானால், யார் என்ன சொன்னாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை நாம் தெளிவாக அலசி ஆராய்ந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது. அதாவது மனிதர்கள் நாம், நமக்கு பகுத்தறிவு என்ற ஒரு ஆறாவது அறிவு இருக்கின்றது. இவைதான் ஏனைய விலங்குகளிடமிருந்து நம்மை பிரித்தறிந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பகுத்தறிவை வைத்து கொண்டு நாம் எது உண்மையான உண்மை, எது பொய்யான உண்மை என்று இலகுவில் ஆராய்ந்து கொள்ள முடியும். இப்பொழுது உங்களிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன், கவனமாக கேளுங்கள். உங்களிடம் ஒரு கந்தலான உடையில் ஒருத்தர் வந்து உங்களிடம் இந்த பையை வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? இல்லை, ஒரு ஆடம்பரமான உடையில் ஒருத்தர் வந்து இந்த பையை வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் யாருடைய பையை நீங்கள் வாங்குவீர்கள்? கண்டிப்பாக கந்தலான உடையில் வருபவருடைய பையை நீங்கள், எங்களில் பலர் வாங்க தவறுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நாங்கள் அந்த கண்ணால பார்க்கிறது தான் அதிக அளவில் நம்புகிறோம். முன்னைய காலத்தில் எல்லாம் சொல்வார்கள், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லி. ஆனால் இன்று நாம் என்ன சொல்லணும் என்று சொன்னால், தீர விசாரித்தாலும் அது பொய்யாகத்தான் இருக்கும், அதை அலசி ஆராய்ந்தால் மட்டுமே அங்கு மெய் கிடைக்கும். தீர விசாரிக்கும் போது கூட பல விடயங்களை குழப்பி பொய்யான உண்மையை எங்கள் மனதில் திணித்து விடுவார்கள். ஆகவே அதை அலசி ஆராய வேண்டும். இப்பொழுது எங்கள் வீட்டை எடுத்துக்கொள்வோம். எங்கள் வீட்டில் அதிகாலை ஒரு 5 மணிக்கு சுப்பிரவாதம் தொடங்கினால் அது இரவு ஒரு 10 மணி வரைக்கும் அந்த சுப்பிரவாதம் நீண்டு கொண்டே போகும். யாருடைய சுப்பிரவாதம் என்று நான் சொல்கிறேன் என்று நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். எங்களுடைய அம்மாக்களின் சுப்பிரவாதம் தான். எங்களுடைய வீட்டில் பலருடைய வீட்டிலும் வந்து இந்த ஒரு சுப்பிரவாதம் நடக்கும். ஆகவே எந்த நாளும் அம்மா கத்திக்கொண்டே இருக்கிறாவே என்று சொல்லி நாங்கள் அம்மாவை வெறுத்தோமையானால் அம்மாவினுடைய எதிரிகள் எங்களுக்கு நண்பர்களாகி விடுவார்கள். பிறகு என்ன, எதிரிகள் நண்பர்களாகினால் எங்கள் வாழ்க்கையை சொல்ல வேண்டுமா என்ன? எது தப்போ அதை செய் என்று சொல்வார்கள். எமக்கு வந்த வயதுதானே, நாமும் செய்து விடுவோம். செய்துவிட்டு பின்னுக்கு பார்த்தால் எங்களுடைய வாழ்க்கை முறை அப்படியே தலைக்குள்ள போய்விடும். எங்களுக்கு பிரியமான ஒருத்தர் தன்னுடைய மனக்குமுறலை வெளிக்கொட்டும் போது அதை நாம் கரெக்டல் என்று நினைத்து எங்கேயோ போய் மூழ்கி விடுகிறோம். இதைத்தான் எங்கேயோ ஒரு இடத்தில் வாசித்த ஒரு அனுபவம் இருக்கின்றது. ஆமை இருக்கல்லவா, ஆமை அதை வந்து உணவாக எடுத்துக் கொள்பவர்கள் அப்படியே அவிய விடுவார்களாம். அது ஒரு மிதமான சூட்டு தண்ணீர். மிதமான சூட்டு தண்ணீரில் ஆமை விழும்போது அந்த ஆமைக்கு எப்படியான ஒரு உணர்வு இருக்கும்? ஒரு சூடான குளியல் போன்ற ஒரு உணர்வு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு சூடான குளியல் போன்ற ஒரு உணர்வு இருக்கும். அதுவே அந்த தண்ணி சட்டே நெருப்பு பட்டு அந்த தண்ணி கொதித்து கொதித்து வரும்போது ஆமையினுடைய உடல் வந்து அப்படி அவிந்து இறந்து போய்விடும். அப்பொழுதுதான் ஆமைக்கு புரியும், அட இன்பத்தை தந்து துன்பத்தை தருகிறார்களே என்று சொல்லி. அதுபோலதான் நாமும் இப்ப மனிதர்களிடம் மட்டும் பார்ப்பதென்றில்லை, பொருள்களிடமும் தான். இப்பொழுது நாம் ஒரு கடைக்கு போகிறோம். அந்த கடையில் வந்து இந்த ரோட்டு சைட்டில் ஆப்பிள் விற்று கொண்டிருக்கிறார்கள், அதுவே குளிர்சாதன பெட்டியிலும் விற்று கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மனது எவ்வாறு செல்லும் என்று சொன்னால், அந்த குளிர்சாதன பெட்டியில் இருக்கும் ஆப்பிளை தேடித்தான் செல்லும். குளிர்சாதன பெட்டியில் இருக்கும் ஆப்பிளை எடுத்துக்கொண்டு அப்படியே 1 மணி நேர ஓட்டம் கடந்து வீட்டுக்கு வருகிறோம். அந்த ஆப்பிளுக்கு ஒரு 70 வயது ஆகிய ஒரு தோற்றம் அந்த ஆப்பிளுக்கு கிடைத்து விடும். ஆகவே வெளித்தோற்றத்தை பார்த்து எந்த ஒரு பொருளையும் நல்லதென்று சொல்லி நம்பக்கூடாது. அதுவேதான் நாமும் அதிக அளவில் இது நமக்கு ஒரு சிறிய இன்பம் கிடைக்குது என்று சொல்லி அதிக அளவில் தேவையற்ற விடயங்களுக்கு அடிமையாகி போகிறோம். அது தொலைபேசி முதல் கொண்டு போதைப் பொருட்கள் வரை அநேகமான பொருட்களுக்கு வந்து ஒரு சிறிய சந்தோஷம்தான், அதற்கு அடிமையாகி கொள்கிறோம். அது பிறகு நமக்கு ஆபத்தை தரும். ஆகவே இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது சிறிய சிறிய சந்தோஷங்களுக்காண்டி பெரிய சந்தோஷங்களை விட்டு கொடுக்காமல், ஒரு விடயத்தில் அடிமையாகாமல், எது சரி எது தப்பு, இந்த விடயத்தினுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று விளங்கிக் கொள்வதுதான் இந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எங்களுடைய பகுத்தறிவினுடைய தன்மை.
ஆகவே அவற்றை யோசித்து எது சரி எது தப்பு என்று நாம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு நான் இந்த காணொளியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு சிறந்த காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.